இப்போ உங்கள் எல்லோரும் படம் பார்க்கும்போது படத்தோட இம்பேக்ட் ஒன்று இருக்கும், ஆனால் இந்த படத்தை சொன்ன விதம் இருக்குல்ல, இந்த ஃப்ளோ ஆஃப் த ஃபிலிம் ஸ்க்ரீன் பிளே, அதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங் பண்ணுச்சு. இதை வந்து முன்ன பின்ன அது சொல்லும்போது அது ரொம்ப ஃபோர்ஸ்டாக இல்லாமல் அதோட ஃப்ளோ ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ரொம்ப அழகான ஒரு இசை போல் இருந்தது, மியூசிக் போல் இருந்தது. ஸோ லவ் இட். அதான் இப்போ இந்த படம் ஹிட் ஆச்சு இல்லை சார், அதுக்குமே நான் காரணம் இல்லை சார். அதனால் ஆமாம் சார், ஏன்னா சார் ஒரு வேலை ஒருத்தரால் நடக்கலை. இப்போ ஹீரோ நம்ம வேலை வந்து இந்த கதை நல்லாயிருக்கு. இப்போ நான் இதுக்கு முன்னாடியே படம் பண்ணியிருக்கேன், இப்போ 50 படம் பண்ணியிருக்கேன். 50 படங்களை சிலது கிளாசிக்ஸாக இருக்கலாம், சிலது ஹிட்டாக இருக்கலாம், சிலது ஆவரேஜாக இருக்கலாம், சிலது ஃப்ளாப்பாக இருக்கலாம், பேட் ஃபிலிம் கூட சொல்லியிருக்கலாம். ஓகே, பட் எல்லா ஃபிலிமும் நான் சூஸ் பண்ணும்போது எனக்கு அதோட ஒரு கனெக்ஷன் இருக்க போது நான் சூஸ் பண்ணேன். ஸோ ஃபிலிமை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அது சரியாக எக்ஸிக்யூட் பண்ணப்படணும், சரியாக காஸ்டிங் பண்ணப்படணும், எல்லா வேலையும் சரியாக நடந்து அது சரியாக வந்து டெலிவரி ஆனால் அந்த படம் ஹிட்டு. ஸோ அது ஒருத்தர் மட்டும் இல்லை, பட் ஒவ்வொரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது, இப்போ நீங்கள் என்கிட்ட உட்காந்து ஏதோ ஒரு படத்தை நான் இங்கே சொல்ல முடியாது, ஏன்னா சொன்னால் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நிஜமாக என் படம் ஃப்ளாப் ஆன படத்தை எடுத்து இந்த படம் நீ எதுக்கு விஜய் சூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு நான் ஐ கேன் கிவ் யூ 100 ரீசன்ஸ். பட் ஏன்னா எல்லா ஃபிலிமும் அந்த படம் பண்ணும்போது அதோட எமோஷனல் கனெக்ஷன்ஸும் அதோட சீன்ஸும் எவ்வளோ தூரம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுவோம், எவ்வளோ தூரம் பிடிக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் அந்த வேலையவே செய்கிறோம் நாங்கள். ஸோ அது இல்லாமல் செய்கிறதில்ல. அப்புறம் எல்லா விஷயத்துலையும் தலை போட முடியாது. அப்புறம் தலை போட்டாலும் எல்லாம் சரி எதுன்னு எனக்கும் தெரியாது, இப்போ அவருக்கும் தெரியாது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் இருந்தால் சரியாக வரும்னு சொல்லி நாங்கள் அப்படி தான் காஸ்டிங் பண்ணுறோம், அப்படி தான் பேசுகிறோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை சரியாக நாங்கள் மனசில் நினைக்கிற படத்தை சரியாக ஆடியன்ஸ் கொண்டு போய் பண்ணுறதுக்கு அவரும் ட்ரை பண்ணுறாரு, நடிக்கும் போது நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ எஃபர்ட் வந்து எல்லா படத்துக்கும் ஒன்று தான் சார், அது நான் இல்லை, அதாவது எல்லா ஆக்டருக்கும் அது முக்கியம். ஏன்னா இப்போ நாங்கள் இருந்து உங்கள் முகத்தை பார்க்குறோம்ல, ஒரு படம் ஓடினதுக்கப்புறம் ஒரு முகத்தை பார்க்குறோம்ல, ஆடியன்ஸு, ஃபேன்ஸு, ப்ரெஸ் பீப்புள், எனிபடி, ஈவன் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்ககிட்ட ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் வேணும்ல, அப்போ அது சரியாக நடக்கணும்னு தான் ஆசைப்படும். ஸோ சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. நத்திங் இஸ் டஃப், நத்திங் இஸ் ஈஸி சார், எவ்ரி திங் இஸ் கால்குலேட்டிவ் சார். ஏன்னா அது அந்த ஒரு சீனில் என்னென்ன எமோஷன்ஸ் இருக்குது, அந்த சீன் எந்த இடத்துல வருது, அது எப்படி ப்ரெசன்ட் பண்ண டைரக்டர் பண்ணுறது, வாட் இஸ் த ரிதம் ஆஃப் அ சீன், யாரெல்லாம் இருக்கிறாங்க, அது எங்கே நடக்குது, டேவா நைட்டா, இப்படின்னு நிறைய கால்குலேஷன் இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ ரிவீல் பண்ணக்கூட. இப்போ இந்த படம் பண்ணும்போது சார், நான் லீனியர் ஸ்கிரிப்டாக இருக்கனால உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் உள்ள வேற ஒரு மூடு இருக்கணும், அதை சப்ரஸ் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு அது ஜென்ரலாக நம்ம கொஞ்சம் டாமினண்ட்டாக பண்ணிட்டால் டைரக்டர் சொல்லுவார், அண்ணா இது பண்ணாதீங்க தெரிஞ்சிடும், ஸோ குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கோங்க அப்படின்னு. ஸோ அது குறைச்சி, இப்போ நம்ம ஃபஸ்ட் லக்ஷ்மி கதை சொல்கிறோம்ல, சொல்லும்போது என் வாழ்க்கையில் மிக மோசமான சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடக்கூடாது, இது எதுமோ நடந்திருக்கு அப்படின்னு, அதனால் அந்த பிள்ளையே இருக்கணும். ஆனால் நீங்கள் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை பார்ப்பீங்க, என்னை யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நான் சீட் பண்ணிடக்கூடாது. ஸோ தேர் ஷுட் பி டூ எக்ஸ்பிரஷன்ஸ் மஸ்ட் பி தேர். அந்த இந்த மாதிரி அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறது இப்படின்னு எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த கால்குலேஷனை முடிஞ்ச அளவுக்கு பண்ணி அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் கஷ்டம் ஈஸி இல்லை சார், டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் பார்த்தா சார், இப்போ இவர் 14 வருஷம் எழுதியிருக்கார் சார், 14 வருஷம் எழுதியிருக்காருன்னா எவ்வளோ வார்த்தையை யோசிச்சிருப்பார், எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பார். ஆனால் ஆக்டர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் 4 லைன் பார்த்தாதில்ல சார், அவன் 4000 லைன் யோசித்து 4 லைன் டிஸ்கிரிப்ஷன் எப்படி சார் பார்த்தோம். ஸோ ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஸ்டூபிட் டைம் வித் மை டைரக்டர், வெறும் ஸ்பெண்ட் டைம், அதாவது மோர் தென் அ வேர்ட்ஸ், அந்த பர்சனோட இருக்கிறது இருக்கு இல்லையா, அதில் சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஹூஸ் ஹி அண்ட் வாட் இஸ் ஹி, அதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காகவே நான் இவனை பல நாள் ஆஃபீஸ் கூப்பிட்ருக்கேன். என் ஆஃபீஸில் கண்ணன் ஒரு குக் இருக்கு, ரொம்ப அழகாக சமைப்பார், ஏ வாடா நேத்துல இன்றைக்கி மட்டன் குழம்பு இருக்குது சாப்பிடுவோன்னு சொல்லி கூப்பிட்டு நிறைய உட்காந்து சாப்பிட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா சமயம் சீன் பேச முடியாது, இது வந்து ஒரு மெக்கானிக்கல் வேலை இல்லை, வெறும் ஒரு பொருளை செய்கிற அந்த மாதிரி வேலை இல்லைல்ல. ஸோ இது வந்து எமோஷன்ஸு, அது உள்ளே இருக்கிற தாட்டு புரியாது. ஸோ அதுக்கு இந்த பர்சனை புரிஞ்சால் ஷூட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். டைரெக்டாக ஷூட்டுக்கு போனால் அங்கே புரியவே புரியாது, கனெக்ஷனே இருக்காது. ஸோ நான் யாரும் தெரியாது, அவர் யாரும் தெரியாது, அவரோட பர்பஸ் ஆஃப் மேக்கிங் தெரியாது, என்ன மாதிரியான டேஸ்ட் உள்ள ஆளும் தெரியாது. ஸோ நான் வேறு யாரையும் இமேஜின் பண்ணிட்டு வருவேன், இவர் வேறு யாரையும் இமேஜின் பண்ணிட்டு வர, நல்லா இருக்கா. ஸோ அது டைரக்டரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது, அப்படிலாம் நிறையா ட்ரை பண்ணி பார்க்குறதா சார். மம்முக்கா பேசும்போது ஐ ரெஸ்பெக்ட், ஐ லவ் அண்ட் அட்மையர் ஆல் த கிரேட் பர்சனாலிட்டிஸ். ஸோ என்ன விஜய் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா சார் வந்து பண்ணுறேன் சார், பண்ணித்தரேன் சார், அவ்வளோதான். அதுக்கு மேலே
எஸ் இல்லை சார், நான் இன்னும் மகாராஜாவை ஃபுல்லாக பார்க்கல சார். ஆமாம், எனக்கு மோஸ்ட்லி என் படம் பார்க்கும்போது ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகும் சார். ஸோ ஜென்ரலிங்க எவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க சார், மமுகா சார் வந்து என்ன நம்பி ஏதோ விஜய் பேசுகிறான்னு கேட்டிருக்காரு. ஸோ எனக்கு அந்த அவர் நம்பினது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதில் போய் நான் மெக்கானிக்கலாக செய்ய விரும்பல. ஸோ எனக்கு என்ன முடியுமோ அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் அடுத்த வேணும் டேரக்டர் கேட்டு பாருங்கள். இதான் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு முதலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு அது டெல்லி ஒன் சீக்ரெட், ஓகே, நாங்கள் தான் ரொம்ப பயப்படுவோம். நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் என்ன கேட்பீங்க, எது இஷ்யூ ஆகிடுமா, பிரச்சனை ஆகிடுமா, எதை இழுத்து விட்டுருங்களா? ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும்னா அது வேறு தப்பாகிடும். நீங்கள் என்ன வேணால் கேட்டலாம், ஆனால் பதில் சொல்லாமல் பிளாங்கானா கூட பாரு மாட்டிக்கிட்டாம்பாங்க. எதையாவது கம்பேர் பண்ணி பழைய வீடியோஸ் எடுப்பாங்க. முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ யூடியூப்ல வீடியோஸ் இருக்குது. அதில் நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் எல்லாருக்கும் பயம் இருக்கும். படம் ஹிட் ஆனாலும் பயம் இருக்கும், யார் என்ன கேட்பாங்க. ஸோ ப்ரெஸ்ஸு பயப்படவே பயப்படாதீங்க, என்ன வேணால் கேளுங்க. தெரிஞ்சால் தெரியும் சொல்கிறோம், இல்லாட்டி சமாளிப்போம். ஓகே, உங்களுக்கு அது அவ்வளோதான். ஸோ ஃபீல் ஃப்ரீ அண்ட் கூல், ஜாலியாக இருங்க. ரெண்டாவது, என் படத்தை நீங்கள் முதல்ல அப்ரிஷியேட் பண்ணிங்க, தேங்க்யூ ஸோ மச். ரசித்ததுக்கு 50வது படத்தை வாழ்த்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நாலாவது, இந்த வெற்றி எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? நான் முத முதல்ல சீரியல் பண்ணிட்டு இருந்தேம்மா. சீரியல் பண்ணி முடிச்சுட்டு திடீர்னு ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டார். நான் ஹீரோ ஆகிற இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. நான் நினச்சேன் என்னோடய ஃபேஸ் ரொம்ப காமனான ஒரு ஃபேஸ். ஸோ அதனால் எனக்கு எதுவும் சான்ஸ் வரனால நம்ம வந்து ஹீரோவுக்கு அண்ணன் அந்த மாதிரி ஆகிடுவோம், சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆகிடுவோம் அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன். திடீர்னு ஒருத்தர் ஹீரோன்னு சொன்னோடனே அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கம் வரல. ஏன்னா என்ன, நான் ஹீரோவா அப்படின்னு. நான் வந்து மம்முடி சாரையும் பிடிக்கும், மோகன்லால் சாரையும் பிடிக்கும். எனக்கு இந்த ஆல் சூப்பர் ஸ்டார்ஸ் இன் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ், ஐ லவ் தம் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட். ஏன்னா ஸோ மெனி இயர்ஸ் அவங்களுக்கும் அந்த சினிமாவுக்காகவும் ஃபேன்ஸுக்கான பாண்டிங் வந்து அந்த எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதனால இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க. எல்லாராலையும் அந்த இடத்துக்கு வர முடியல அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒன்று இருக்கல. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போது ஐ எம் லேர்னிங் சம்திங், அதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். மோகன்லால் சாரோட ஒரு படம் வந்தது, ரொம்ப நாள் மாதிரி வந்தது. அப்போது டேட் இஷ்யூஸ்லாம் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு அவர் மேலே பெரிய லவ் இருக்குது, பேஷனுக்கு. இப்போ தான் கொச்சினில் சொன்னேன் நான். நான் மும்பையில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன், மெரி கிறிஸ்மஸ் பண்ணும்போது மோகன்லால் சார் இருக்காருன்னு சொன்னாங்க. அதே ஹோட்டலில் வெஸ்டர்னில் இருந்து நான் போய் பார்த்து அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் பார்த்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். என் ஆஃபீஸில் இருந்து அவருடைய சிக்னேச்சர் நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு ஆக்டரும் கூட அவர். எதுவும் என்ன பண்ணுறாருனே தெரியல. அவரை அவர் கூட ஒர்க் பண்ண ஃபைட் மாஸ்டர்ஸு தெரிஞ்சவங்க அவர் கூட வேலை பார்த்தோம்னா சொல்லுவாங்க, அவர் எப்படி அவ்வளோ ஈஸியாக பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவரோட ஸ்பீச் ஒன்று இருக்குது சார், ஒரு 4.5 மினிட்ஸ்க்கு ஒரு ஸ்பீச் இருக்கும், ஒரு ஆக்டரை பற்றி இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி பரதநாட்டியம் ஆடினேன், குச்சிப்புடி ஆடினேன், எல்லோரும் கேட்டாங்க கற்றுக்கிட்டீங்களா, எல்லாருக்கும் ஒரே பதில் தான் இல்லை இல்லை இல்லைன்னு. அது எனக்குள்ளே இருந்திருக்கு, தேவைப்படும் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பதில் வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங். அது என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், ஒரு குழந்தைய தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா அது ஸ்விம் பண்ணிடும், ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்விம்மிங் தெரிஞ்சால் தான் ஸ்விம் பண்ண முடியும், நம்புறதுனால தான் நம்ம முங்கிறோம்னு ஒரு தடவை சொன்னார் எனக்கு. ஸோ நமக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார். அப்புறம் லால் சார் சொன்னார். அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயத்த நம்ப ஆரம்பித்தேன். நான் பண்ணுற கேரக்டர்ஸ் எனக்குள்ளே இருக்குன்னு நம்ப ஆரம்பித்தேன். நான் பண்ணுற கதைகள் நிஜம்னு நம்ப ஆரம்பித்தேன். என் கேரக்டர்ஸ் நிஜம்னு நம்ப ஆரம்பித்தேன். சீன் நிஜம்னு நம்ப ஆரம்பித்தேன். ஸோ அது இதுக்கு மேலே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். வாய்ப்பு கிடைச்சா நான் நடிச்சிருவேன்.